ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் எஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின் டூல் வந்து எப்படி பிளெண்டரில் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் வந்து நான் உருவாக்கிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் வியூக்கு வந்துக்கிறேன். வந்துட்டு இப்போது ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து டேப் அமைக்கி எடிட் மோடுக்குள்ளே போயிட்டேன். இப்போது நமக்கு ஸ்பின் டூல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதுதான் ஸ்பின் டூல். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருடு சர்ஃபேஸ் உருவாக்குறதுக்கு, ஒரு பைப்லைன்ஸு ரெண்டு பைப்பை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம எப்படி பண்ணலாம் பார்ப்போம். இதில் நமக்கு இசட் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒய் ஆக்சிஸ்னால் இந்த மாதிரி இப்படி இப்படி வளைச்சி, அதாவது நமக்கு இப்போ பைப்லைன் வந்து இப்படி வளைஞ்சி இப்படி வரணும், அந்த மாதிரி நம்ம கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நாம் இப்போ ஸ்பின் டூலை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணியாச்சு. ஒய் ஆக்சிஸில் வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ மாற்றிக்கிட்டு இப்போது நான் இந்த மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பேக் இருக்கிற வெர்டிசஸும் சேர்ந்து செலக்ட் ஆகும். நம்ம செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ரே மோடை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது பாயிண்ட்ஸில் வச்சுக்கிறேன், அதாவது வெர்டெக்ஸ் செலக்டில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ இந்த டாப்பில் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்சரை வந்து கரெக்டாக இந்த ஒரு பிளேனுக்கு நேராக வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த கர்சரை வந்து நான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்குனாலும் வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இதை தள்ளி வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்க்கிள் வந்து பெருசாக இருக்கும், இந்த வளைவு. அதனால நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வச்சுக்கிட்டு இப்போது இந்த இடத்துல இந்த குளோபல் அப்படின்ட்டு இருக்கும், இதை வந்து தூக்கி நம்ம இந்த கர்சர்னு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரொட்டேஷன் வந்து கர்சருக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகே, கர்சருக்கு வச்சாச்சு. இப்போது ஆக்சிஸ் மாறிடுச்சு. ஜி ஆக்சிஸ் தான் இப்போது கர்சருக்கு வச்சோடனே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து சுற்றினோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்போது நாம் இந்த இதிலேருந்து இஎம்இக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ டேப் அமைக்கிட்டு போயிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக டபிள்யூஎம்கி ஷேட் ஸ்மூத் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த டியூட்டோரியலில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம். பை.